வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டேஸ்டியான அரேபியன் ஃபுட் சிக்கன் ஷவர்மா தான் பார்க்க போறோம். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அரேபியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஃபேவரேட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கிளீன் பவுல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷவர்மாக்கு அவுட்டர் பார்ட்டு, இதை வந்து இங்க குபுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை செய்யறதுல நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செய்வாங்க. நான் என்னோட ஸ்டைல இப்ப செஞ்சு காட்ட போறேன். பவுல் எடுத்துக்கோங்க. பவுல்ல இன்னைக்கு நான் வீட் ஃபிளார், அதாவது கோதுமை மாவு 240 ml ஒரு கப் எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு, அது கூட 1/4 ஸ்பூன் சுகர், 1/4 ஸ்பூன் ஈஸ்ட், 1 பிஞ்ச் சால்ட், 1 ஸ்பூன் உருக்கின பட்டர். பட்டரை நீங்கள் உருக்காமல் நேரத்தே வெளியில் எடுத்து வச்சாலும் பிரச்சனை இல்லை. இதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா லூக் வார்ம் வாட்டர், லைட் வார்ம் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு சாஃப்ட் டோ பதத்தில் சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ஃபர்ஸ்ட் செய்யும்போது கொஞ்சம் அந்த மாதிரி சாஃப்டா இருக்கிறது மாதிரியே இருக்கட்டும், அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 to 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் லைட்டா மேலே இப்படி அப்ளை பண்ணி பவுலோட அடிப்பாகத்துலேயும் சைட்லேயும் கொஞ்சம் படுறது மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் ரெஸ்ட் கொடுக்க போகிறேன். மினிமம் 20 to 30 மினிட்ஸ் அது கொடுக்கணும். மூடி போட்டுடலாம். ஈர டவலோ இல்லைன்னா ஒரு மூடி போட்டு இதை 30 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷவர்மாக்குள்ள ஃபில்லிங், சிக்கன் ஃபில்லிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்னைக்கு 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் இந்த மாதிரி லாங் கட்டாக போட்டுக்கோங்க. இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக லெமன், இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனை வந்து இந்த மாதிரி மசாலா போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேன் வச்சுக்கோங்க. பேன் லைட்டாக சூடானதும் 1/1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும், நல்லா வெந்து இருக்கணும். டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. டீப் ஃப்ரையாக ஆகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கூட டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணலை. நல்லா கொஞ்சம் குக் ஆனதும் லைட்டாக இந்த ப்ரௌன் கலர் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த ஷவர்மா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நமக்கு சிக்கன், அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதனால் இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீடியோ டீட்டெயிலாக போடல. நான் ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். அது கூட நீங்கள் லெட்டிஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரேபியன் தமிழ் பொண்ணு. இப்போ இந்த ஷவர்மாக்கு இன்க்ரீடியன்ஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஃபஸ்ட்டே வருது. நீங்கள் பார்த்து நோட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அரப் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா கிக்கம்பர் அண்ட் கேரட்டு, அப்புறம் வந்து ரேடிஷை வந்து இந்த சால்ட் வாட்டரில், அதாவது 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அந்த மாதிரி சோப் பண்ணி ஒரு பிக்கிள் டைப்பில் இருக்கும். அது ஒன் ஆஃப் த மெயின் இது இந்த ஷவர்மால ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த சிக்கன் கூட அதுவும் ஸ்டஃபிங்கில் வச்சுருப்பாங்க. சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு சைடுக்கு மாற்றிட்டு குப்புஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஷவர்மாவோட அவுட் சைடு பட்டீஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவு ரெடியாக இருக்குது. ஸோ 30 மினிட்ஸ் சூப்பராக ஆயிடுச்சு. நம்மளோட மாவு டபுள் சைஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ இதை ஒருக்கா
நல்ல mix பண்ணிரலாம் இப்ப தேய்க்க ஆரம்பிச்சிரலாம் மாவை ஃபர்ஸ்ட் ஈக்குவலா பால்ஸ் செஞ்சிரலாம் என்னோட மாவு கணக்குக்கு நாலணும் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்குறதனால நமக்கு தேய்க்கும் போது கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிறது மாதிரி இருக்கும் லைட்டா மாவு அப்ளை பண்ணிட்டு தேய்ச்சிக்கலாம் தேய்க்க தேய்க்க அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஒட்டிட்டு வரும் மாவு வந்து சூப்பர் சாஃப்ட்டா இருக்குறதனால ரொம்ப தின்னா இருக்க வேண்டாம் என்ன அந்த குப்பு சொந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டா கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் அதனால சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப ஃபைனா போடணும்னு அவசியம் கிடையாது ओके नम्मलोड नाल कुबस रेडी आयिडुच्चु नम्म इदा पोट्टु एडुत्तर वेंडियदा वांग सेदरलाम இதமாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க இதுல செய்யிறதுல நிறைய மெத்தட் இருக்கு फ्रेंड्स நான் வந்து என்னோட ஓன் ஸ்டைல்ல நான் எப்படி யூசுவலா செய்வேனோ அத தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அத எல்லா இடத்திலும் படுறது மாதிரி அப்ளை பண்ணி விடணும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்மளோட குப்பஸ் இதல போட்டுருங்க தீய வந்து நல்ல லோ फ्लेம்ல வெச்சுக்கோங்க இப்போ இத ஒரு 2 to 3 minutes मूड़ी போட்டுறலாம் ஒரு 2 minutes ஆனதும் அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டுறலாம் பாத்தீங்களா சூப்பரா ரெடி ஆயிட்டிருக்கு இப்போ ஒரு 2 minutes இந்த பக்கத்தையும் 2 minutes க்கு அப்புறமா திருப்பிக்கலாம் 2 minutes க்கு அப்புறம் இப்படி திருப்பிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்களா எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு மாவெல்லாம் வெந்து இருக்கு பச்சையாவே இருக்காது குப்புஸ் பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் ओके इतमी तिरपी तिरपी और वन आर टू टाइम्स इतमी तिरपी पटको रे पकम आनम नम्बर एडियदा ओके नम्बर फर्स्ट कुपस् रेडी आदमीदा उन्नक मना कल टू अरे स्पून ऑलिव ऑयल सेतको ना वो रे मूणु तड़वे और निम्स रे निषा तिरपी वेग वें अभी तेज रोम नेर वूडा तेज उन्ना पटो नमोसा रेडी पड़िया स्टव पड़े इंब स्टफिंग वे आरमचरल नम्बर एल ईटमस इनके ना इन सेकपेल फ्रेंच फ्राइज ना ये फ्रेंच फ्राइज वीडियो अप्लोड पड़ीये इनकी ना वीडियो फ्रेंच फ्राइज से काटल ना लिंक को प्लीज चेक पड़ो इत वो लेटिस कुछ एड़े नम्बर फ्राई पड़ी एड़ चिकन मेयोनेज़ हॉट स्वीट चिल्ली सॉस स्वीट चिल्ली सॉस हॉटा स्वीटा सो टू इन वन सॉस इतना वो नम इनकी शर्मा फिलिंग पड़पर फर्स्ट और कुपस एंजम मैनस् फर्स्ट प्ले पड़ा अब ना मेरी स्प्रेड पड़को अब नम्बर स्वीट चिल्ली सॉस सेतरल इत वो स्वीट चिल्ली सॉस बट कार जास्तियामारी ऐं स्प्रेड पड़े अब सापे एल इतमें एल टेस्टू ईक्वल वो अदा स्टफ पड़ी நமக்கு க்ளோஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் फ्रेंड्स இந்த குப்பஸ் பிளேட்ல வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேப்பர் போட்டுக்கணும் நம்ம ராப் பண்றதுக்கு அத நான் போட மறந்துட்டேன் இப்போ அதை வச்சிரலாம் இந்த மாதிரி வச்சிட்டு இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா
மயனீஸ் சேர்த்துற வேண்டியதுதான். மயனீஸ் வந்து வேண்டாம்னு நினைக்கிறவங்க சில்லி சாஸ் இல்லைன்னா கெச்சப் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ரேப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ஃப்ரண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் பக்கம் கொஞ்சம் நிறைய இருக்கலாம், போக போக கொஞ்சம் குறைவாக இருக்கிறது மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ரேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேல் பாகம் இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மேலே தூக்கிட்டு சிக்கன் ஷோர்மா எண்ணெயே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கல. இந்த கீழ் பாகத்தை நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணியிருப்போம், சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக சுருட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஷோர்மா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதை நம்ம ரேப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஷோர்மா. இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அரேபியன் தமிழ் பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்குது.